இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீக தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா 2 மார்ச் 2022 புதன்கிழமையன்று சிவராத்திரியுடன் கூடிய அமாவாசை வருகிறது. இந்த அற்புதமான நாளில் நாம் என்ன செய்தால் சிவபெருமானையும் மற்றும் முன்னோர்களின் முழு ஆசையும் பெற்றிட முடியும் என்பதை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே மாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை மகத்துவம் நிறைந்தது. அதுவும் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா சிவராத்திரிக்கு அடுத்த நாளாக இந்த அமாவாசை வருகிறது. மகா சிவராத்திரியுடன் கூடிய அடுத்த நாள் மாசி மக அமாவாசை வருவது மிகவும் சிறப்பானதுங்க. இந்த அற்புதமான நாளில் பார்த்திங்கன்னா நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். அதன் கூடவே உங்கள் முன்னோர்களை நினைத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். அதாவது இன்றைய தினம் பார்த்திங்கன்னா நீங்கள் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு முன்னோர்களை படத்தை சுத்தம் செய்து முன்னோர்களுக்கு படத்திற்கு பூக்கள் சமர்ப்பிக்க வேண்டும். அதாவது இன்றைய தினம் அமாவாசையாக இருப்பதால் முதலில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டுங்க. அதன் பிறம்பே நீங்கள் பூஜை புனஸ்காரங்களை செய்ய வேண்டும். அதே போன்று இன்றைய தினம் அம்பிகை கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். அதாவது கடும் குளிர்காலம் முடிந்து வசந்த காலம் தொடங்குவதை குறிக்கும் காலம்தான் இந்த மாசி மாதமாக இருக்கிறது. இந்த மாசி மாதத்தில் ஆன்மீக சிறப்புமிக்க மாசி மகம், மகா சிவராத்திரி, காரடையா நோன்பு, ஹோலி பண்டிகை போன்ற திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. மேலும் பல சிவன் மற்றும் பெருமாள் கோவில்களில் தீர்த்தவாரி விழாக்களும் நடத்தப்படுகின்றன. அப்படிப்பட்ட இந்த மாசி மாதத்தில் வரும் மாசி அமாவாசை தினம் ஒரு முக்கியமான தினமாக இருக்கிறது. மாசி மாதத்தில் வரும் அமாவாசை தினத்தில் விரதம் இருந்து மறைந்த நமது முன்னோர்கள் மற்றும் சமீபத்தில் மறைந்த உறவினர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் சிரார்த்தம் தருவதால் பித்ரு லோகத்தில் இருக்கும் முன்னோர்களின் ஆன்மாக்கள் நற்கதி அடைந்து நமக்கு அவர்களின் ஆசைகள் கிடைக்கின்றன. மேலும் நமது குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்படுகின்ற கிரக தோஷங்கள், திருமண தடை, குழந்தை பாக்கியமின்மை, உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் போன்ற விரைவில் நீங்கும் என்று சொல்லப்படுகிறது. அமாவாசை, கிரகணம், புரட்டாசி மகாலயபக்ஷ காலம், தமிழ் மாத பிறப்பு என மொத்தம் 96 வகையான தர்ப்பணங்கள் உள்ளன. இந்த 96 வகையான தர்ப்பணங்களையும் செய்ய முடியாவிட்டாலும் ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை முதலான காலங்களிலாவது அவசியம் தர்ப்பணம் செய்து முன்னோர்களை வணங்க சொல்கிறது தர்மசாஸ்திரம். மாசி மக தினமான இன்று புதன்கிழமை அதிகாலையிலே குளித்து முடித்துவிட்டு மறைந்த உங்கள் முன்னோர்களுக்கு சிரார்த்தம் திதி போன்றவற்றை உங்கள் ஊரில் கோயில் குளக்கரை மற்றும் ஆற்றங்கரை ஓரங்களில் தர வேண்டும். இந்த சடங்குகளை முடித்த பின்பு சடங்குகளை செய்த வேதியர்களுக்கு அரிசி, காய்கறிகள், வஸ்திர துண்டு போன்றவற்றை தானம் அளிப்பது சிறந்ததென்று சொல்லப்படுகிறது. அதே போன்று தொழில் மற்றும் வியாபாரங்கள் ஈடுபடுபவர்கள் மகத்துவங்களை தரும் மாசி மாத அமாவாசை தினத்தில் திருஷ்டி பூசணிக்காய் வாங்கி உங்கள் தொழில் மற்றும் வியாபார இடங்களை திருஷ்டி கழித்து அதற்குரிய நேரத்தில் உடைக்க வேண்டும். இதை செய்தால் தொடர்ந்து வரும் காலங்களில் தொழில் மற்றும் வியாபாரங்களில் நல்ல லாபங்கள் ஏற்படும். அதே போன்று வீண் செலவுகள் ஏற்படாது என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த அற்புதமான நாளில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றிலையில் அதன் மேல் ஒரு அகல் விளக்கு வைத்து அதில் சுத்தமான நலனை ஊற்றி நீங்கள் தீபமேற்றி முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இதன் மூலம் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னோர்களின் ஆசை கிடைக்குங்க. அதே போன்று இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா கன்றுள்ள பசு மாட்டிற்கு அகத்திக்கரை கொடுக்க வேண்டும். இதன் மூலமும் உங்களுக்கு முன்னோர்களின் பரிபூர்ண ஆசை கிடைக்கும். மேலும் மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினங்களில் பார்த்தீங்கன்னா அம்பிகைக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெறும். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எலுமிச்சப்பழ மாலையை அம்பாளுக்கு சாற்றி வழிபட உங்களுக்கு பித்ரு சாபங்கள் நீங்கி உங்களுடைய வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்குங்க. அதாவது மாதங்களில் மகத்தான மாதம் என்று அழைக்கப்படுவது மாசி மாதம்தான். உபநயனம், வேதம் கற்றுக்கொள்ளுதல், கலைகளை கற்றறிதல் முதலான விஷயங்களுக்கான அற்புதமான மாதம் இந்த மாசி மாதமாக இருக்கிறது. இந்த மாசி மாதத்தில் அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா மாசி மாதத்தில் நாம் செய்யும் எந்த காரியமும் இரட்டிப்பு பலன்கள் தருங்க. வரக்கூடிய மாசி அமாவாசை தினமான இன்று நீங்கள் முன்னோர்களுக்கு கட்டாயம் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். மேலும் மாசி மாதம் கும்ப மாதமாக இருக்கிறது. சூரியன் கும்ப ராசியில் பயணம் செய்கிறார். மாசி மாதத்தில் முக்கிய விரத நாட்கள் உள்ளன. மாசி மாதத்தில் மாசி மகம், மகா சிவராத்திரி போன்ற பண்டிகைகள் கொண்டாடப்படுகின்றன. மாசி மதத்தில் இந்தியாவில் உள்ள அனைத்து புண்ணிய தீர்த்தங்களிலும் சமுத்திரக்கரையிலும் புனித நதிகளிலும் அமிர்தம் நிறைந்திருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன. இதன் காரணமாகவே இந்த மாதத்தில் நீர்நிலைகளில் புனித நீராடுவதை இந்துக்கள் பழக்கமாக கொண்டுள்ளனர். அதேபோன்று மாசி மாத அமாவாசை நாளில் மயான கொள்ளை என்ற திருவிழா நடைபெறுகிறது. அங்காள பரமேஸ்வரி அம்மன் மயானத்திற்கு சென்று சூறையாடுவதாக ஐதீகம். கதி இல்லாமல் மயானத்தில் பேயை அலைவோருக்கு அம்பாள் மோட்சக்கதி தரும் வகையில் இந்த மயான கொள்ளை விழா கொண்டாடப்படுகிறது. இந்த மாசி மாதம் மகா சிவராத்திரி சிறப்பு வாய்ந்த பண்டிகை இருக்கிறது.
உலகம் முழுவதும் கடலில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்ட காலத்தில் அன்னை பார்வதி உலக உயிர்களுக்காக தவம் இருந்து இறைவனை பூஜித்தார். அந்த இரவே சிவராத்திரி நாளாகும். பார்வதி தேவி தவம் இருந்து சிவபெருமானின் இடப்பாக்கத்தில் இடம்பெற்றது சிவராத்திரி தினமாகும். உமாதேவி சிவபெருமானிடம் ஆகம உபதேசம் பெற்றதும் இந்த சிவராத்திரி அன்றுதான். பாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனன் தவம் செய்து சிவபெருமானிடமிருந்து பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்றதும் இந்த சிவராத்திரி தினமே. அதே போன்று மார்க்கண்டனுக்காக யமதர்மனியே சிவபெருமான் சம்ஹாரம் செய்தனால் இந்த மகா சிவராத்திரி ஹரிக்கிறது. மேலும் பக்ரீதன் ஒற்றை காலில் கடுந்தவம் புரிந்து கங்கையை பூமிக்கு கொண்டு வந்ததும் இந்த சிவராத்திரி தினத்தில்தான். அதே போன்று கண்ணப்ப நாயனார் குருதி வடியும் சிவலிங்கத்தை வடிவிலிருந்து ஈசனின் கண் மீது தன் கண்களை பொருத்தி முக்தி அடைந்தது இந்த மகா சிவராத்திரி நாளில்தான். பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் லிங்க ரூபமாக சிவபெருமன் அருள் வழங்கிய நாள் மகா சிவராத்திரி நாளாக இருக்கிறது. இந்த அற்புதமான நாளை தொடர்ந்து அடுத்து வரும் அமாவாசை மிகவும் மகத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுகிறதுங்க. எனவே இந்த மகத்துவம் நிறைந்த நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னோர்களுக்கு எள் மற்றும் தண்ணீர் தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களின் ஆசையை பெற்றிட வேண்டும். அதே போன்று நீங்கள் முன்னோர்களின் ஆசையை பெற்றிட்டால் கூடவே உங்களுக்கு குலதெய்வத்தின் ஆசையும் கிடைக்குங்க. இந்த மாசி மாதத்தில் சிவராத்திரி விரதம் இருந்து வழிபட்டு அமாவாசை திதி கொள்கின்றோம். மாசி சிவராத்திரி அன்று துவங்கி அமாவாசை தினமான மறுநாள் வரையில் முன்னோர்கள் நினைவாகவே பிரார்த்தனைகளையும் செய்ய வேண்டும். இன்றைய தினம் தர்ப்பணம் கொடுக்கும் வரை நம் வீட்டு வாசலில் கோலமிடுதல் கூடாதுங்க. முன்னோர்களை வரவேற்க தயாராக இருக்க வேண்டும். அவர்களுக்கு நன்றி கூறி நமது வாழ்க்கை சிறக்க மனமுருக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதே போன்று தர்ப்பணம் கொடுக்கும் போது இந்த தவறுகளை நம் கண்டிப்பாக செய்யக்கூடாதுங்க. அதாவது நம் பித்ருக்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள், சக்தி நிறைந்தவர்கள். அவர்களை இந்த அமாவாசையில் வழிபட்டால் புண்ணியமும் செல்வமும் சேர்வென்பது ஜோதிடர்களின் வாக்காக இருக்கிறது. நம் வீட்டு வாசலில் காத்திருக்கும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது அவசியமாக சொல்லப்படுகிறது. அதுவும் இன்று காலை 6:30 மணிக்குள் அல்லது மதிய வேளை அல்லது சூரியன் மறைவதற்குள் தர்ப்பணம் கொடுக்கலாம். ராகு காலம் யமகண்டம் ஆகிய நேரங்களில் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. அதே போல் தர்ப்பணம் கொடுக்கும் போது கோத்திரம் குலதெய்வம் 3 தலைமுறையின் பெயர்களை கூறி தர்ப்பணம் செய்ய வேண்டியது அவசியமாக சொல்லப்படுகிறது. அமாவாசை விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து காகத்திற்கு உணவு வைக்க வேண்டும். நம் முன்னோர்கள் காகத்தின் உருவாக வந்து அதனை உண்டால் நமக்கு ஆசை கிட்டும் என்பது ஐதீகமாக இருக்கிறது. அதே போன்று அமாவாசை தினத்தில் சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வருகிறது, அதாவது ஒன்றை ஒன்று சந்தித்துக் கொள்கிறது. அன்று முன்னோர்கள் புண்ணிய லோகத்திலிருந்து பூமிக்கு வருகிறார்கள். தங்களது தலைமுறைகளை சுற்றுமான முறையில் கண்காணிக்கிறார்கள். அவர்களது வாரிசுகளான நாம் துவங்கும் காரியங்களை கரிசனத்தோடு பார்க்கிறார்கள். அதே போன்று அவர்கள் ஆசீர்வதிக்கவும் செய்கிறார்கள். அமாவாசையன்று உலகை இயக்கும் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்வதால் ஒரு காந்தசக்தி ஏற்படுகிறது. அமாவாசையன்று மாமிச ஆகாரம் தவிர்ப்பது பெரும் ஜீவகாரணமாக என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று அமாவாசையன்று பிறக்கும் குழந்தைகளின் மூளை பிற்காலத்தில் அதீதமாக வேலை செய்யும் என்று விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஜோதிட ரீதியாக அமாவாசை நிறைந்த நாள் சூரிய கலையும் சந்திர கலையும் சேருவதால் சுழுமுனை எனும் நெற்றிக்கண் பலப்படுகிறது. அதனால் அமாவாசையில் சாஸ்திரிகள் மந்திர ஜபம் ஆரம்பிக்கின்றனர். கடலில் நீராடி தங்களுக்கு ஏற்பட்ட தோஷத்தை போக்குகின்றனர். இந்துக்களில் பார்த்தீங்கன்னா தை அமாவாசை, ஆடி அமாவாசை மற்றும் புரட்டாசி அமாவாசை, அதே போன்று மாசி அமாவாசை மிகவும் சிறப்புடையதென சொல்லப்படுகிறது. முன்னோர் வழிபாட்டுக்கு மிகவும் சிறந்த நாளன் அமாவாசை அனைவருக்கும் ஏற்ற நாள். அமாவாசையன்று ஜீவசமாதிகள் புதிய உத்வேகத்தை பெறுகின்றன. அநேக குரு பூஜைகள் அதிர்ஷ்டான பூஜைகள் அமாவாசையன்று நடத்துகின்றனர். சாதாரணமாக இறந்த ஆத்மாக்கள் சந்திரனின் ஒளிக்கற்றையில் உள்ள அமிர்தத்தை புசிக்கும். அதுதான் அதற்கு உணவாக சொல்லப்படுகிறது. அமாவாசையன்று சந்திரனின் ஒளிக்கற்றை ஆவிகளுக்கு கிடைக்காது. அதனால் ஆவிகள் உணவுக்கு திண்டாடும். பசி தாங்க முடியாமல் இரத்த சம்பந்தமுடைய வீடுகளுக்கு வரும். அப்பொழுது நம்மை யாராவது எண்ணுகிறார்களா, நமக்கு தர்ப்பணம் படைகள் செய்கிறார்கள் என்று பார்க்கும். அமாவாசை பிது தர்ப்பணம் மற்றும் அன்னதானம் ஆகியவற்றை குலதெய்வம் இருக்கும் இடத்தில் செய்வது நல்லது என்று சொல்லப்படுகிறது. முடியாதவர்கள் தங்கள் இஷ்ட தெய்வம் இருக்கும் இடத்தில் செய்யலாம். அதே போன்று வீட்டிலும் செய்யலாம். அமாவாசையன்று தலையில் என்ன தடவக்கூடாது, புண்ணிய தலங்களில் கடலில் நீராடலாம் அல்லது நதியில் நீராடலாம். அமாவாசையன்று காலை சூரிய உதயத்தின் போது கடலில் எடுக்கப்பட்ட நீரை வீட்டுக்கு கொண்டு வந்து தீர்த்தமாக தெளிக்கலாம். அதனால் வீட்டில் உள்ள தோஷங்கள் நீங்கும் என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று உற்றார் உறவினர் தொடர்பு இல்லாத ஆத்மாக்கள் மரம் செடி கொடிகளில் அமாவாசையன்று மட்டும் தங்கி அவற்றின் சாரத்தை சாப்பிடும். அதனால் அமாவாசையன்று மட்டும் மரம் செடி கொடிகளையோ காய்கறியோ புல் பூண்டுகளையோ தொடக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று பறிக்கக்கூடாது என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் வீடு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு அமாவாசையன்று அன்னதானம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு அமாவாசையன்றும் தங்களால் இயன்ற அளவு உணவை அன்னதானம் செய்யலாம். பசு, காகம், நாய், பூனை மற்றும் இதர ஜீவராசிகளுக்கும் அன்று அன்னதானமாக அளிக்கலாம். இதன் மூலம் உங்களுக்கு நன்மை உண்டாகும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள்.
இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.